Assalamualaikum. Welcome to Dirfa Vlogs. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் ரெசிபி தாங்க. வட்டிலப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி பண்டிகை வந்தாலே இஸ்லாமியர்கள் வீட்ல ரொம்ப ஃபேமஸா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க இந்த வட்டிலப்பம். அது இப்போ எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். फर्स्ट வந்து 12 எக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பீட்ட வெச்சி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 397 கிராம் கண்டன்ஸ் மில்க் கேன் எடுத்துக்கேன். அத வந்து உள்ள ஆட் பண்ணிட்டு அந்த கேன்ல 1.5 கேன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ऐड பண்ணிட்டு மறுபடியும் நீங்க நல்லா பீட் பண்ணிக்கணும். தண்ணி ऐड பண்ணனும்னு கேட்டிங்கனா கண்டிப்பா ऐड பண்ணுங்க. நீங்க 1.5 டீன் தண்ணி ऐड பண்ணீங்க உங்களுக்கு கரெக்ட்டான மெஷர்மென்ட் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு வட்டிலப்பம் ரொம்ப திக்கா இல்லாம இருக்கு அந்த கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில வரும். உங்களுக்கு ரொம்ப ஜூசியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா தண்ணி ऐड பண்ணுங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிட்டோம். नेक्स्ट वो 100 ग्राम सक्कर एडुत्तिरुक्केन். क्यूब्स मादिरी इरुक्किरेन नल्ला करुत्त सक्करैया एडुत्तुकोंग. अदुदान नल्ला टेस्टा इरुक्कुम. अद कोंजम तण्णी ऊत्ति मैक्रोवेवल 1 मिनिट वच्चिट्टु नान एडुत्तिरुक्केन. नींग पैनल गैसल पोट्टु मेल्ट पण्णि एडुत्तुकोंग. मेल्ट पण्णि अदैयुम वळिगट्टि उळ्ळ सेर्त्तुट्टु नल्ला बीट पण्णिक्कोंग. नेक्स्ट वो 50 ग्राम चीनी वंदे ओरु पैनल पोट्टुकोंग. போட்டுட்டு மீடியம் ஸ்டவ்ல வெச்சுக்கோங்க. அது ஃபுல்லா கரமலைஸ் ஆகணும். நல்ல Black கலர்ல சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சுக்கோங்க. அந்த கெட்டியாகாம இருக்கிறதுக்காக தான் நாம ஹாட் வாட்டர் சேக்கறோம். இப்போ பேனை எடுத்து நீங்க அந்த மிக்சர்ல போட்டுட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ग्राम सुग वड पाको कल टी स्पून ऐलक पउडर अलग कट पड़ी ना बीट पाको ना पड़क और फोल वे ना कव पाको परिये पात्र तेमारी की तट वे मेल मूड़ कव पड़े करेक्टा हई फ्लेम 1 hour स्टीम पड़को. கரெக்ட்டா 1 hour-க்கு அப்புறமா வெந்திடுச்சான்னு செக் பண்ணிட்டு எடுத்துடுங்க. இப்போ இத பீசஸா கட் பண்ணிக்க போறோம். இத நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சி ரொம்ப சில்டா சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுதாங்க நம்ம வட்டிலப்பம் ரெசிபி. நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை. See you.